கொண்டு முடிச்சு யோசிக்க என்ன மேக் பண்ண போறோம்னா ஸ்பைரலினா சோப் எப்படி மேக் பண்ணதுன்னு பார்க்க போறோம். ஸ்பைரலினா அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வந்து சுருள் பாசின்னு சொல்லுவாங்க. அந்த சுருள் பாசி வந்து நம்ம வந்து டெய்லியும் சாப்பிட்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி தான், மெடிசன் கிடையாது. நிறைய பேர் மெடிசன் சொல்றாங்க, மெடிசன் கிடையாது. நம்ம நார்மலா டெய்லியும் வந்து ஸ்பைரலினா சாப்பிட்டு வரலாம். ஸ்பைரலினா சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இருக்கு. விட்டமின்ஸ் ஆஃப் ஸ்பைரலினான்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளோ இருக்கும், அவ்வளோ விட்டமின்ஸ் அவ்வளவும் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோவே என்னால் மனப்பாடம் வச்சு சொல்ல முடியல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்பைரலினா பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஸ்பைரலினா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய ஸ்பைரலினா சோப் வந்து வெளிநாட்டிலலாம் ரொம்ப வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சோப்பை வந்து இப்போ இங்கே நம்ம யாருமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதை நம்ம வீட்லேயே மேக் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக் மெஷரிங் பீக்கர் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், வந்து ஆல்மண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், பாதாம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா எண்ணெயும் சேர்த்து 5 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைரலினா பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஸ்பைரலினா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்பைரலினா வந்து அங்கே கட்டி கட்டியாக தேங்கிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் எடுத்து ஸ்டவ் மேலே வந்து சின்னதாக இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருங்க. இப்போ வந்து சோப் பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோப் பேஸ் வந்து 100 g ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக மெல்ட் பண்ணுங்க. பொறுமையாக மெல்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சிரும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். ஓகே, நல்லா பொறுமையாக மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைரலினாவையும் நம்ம அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்பைரலினா பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ கம்மியாக இருக்க மாதிரி தோணுது, ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். சிலிகான் சோப் மேக்கிங் மோல்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நம்ம சோப் பேஸ் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸ் வந்து அது நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வெளியே வராது, நல்லா பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். 1 to 2 hours வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பேஸ்லேயே ஊற காய வைக்கணும். ஸோ காய வச்சோடனே இது இந்த மாதிரி பார் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். சோப் பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்பைரலினா சோப் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பைரலினா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த பாசி வாசனை அப்படியே அடிக்கும். இதில் அவ்வளோவா அடிக்கல. நான் என்ன பண்ணேனா ஆல்மண்ட் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். வந்து சோப் மேக் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்மெல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் விற்கிது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.